திண்டுக்கல்லில் கஞ்சா வியாபாரியை கைது செய்ய சென்ற போதைப் பொருள் கடத்தல் பிரிவு போலீசாரை நகை கொள்ளையர்கள் என கூறி பொதுமக்களிடம் தர்ம அடி வாங்க வைத்துள்ளனர். மப்தியில் ரகசியமாக பின்தொடர்ந்து சென்ற போலீசாருக்கு நேர்ந்தது என்ன? திண்டுக்கல் மாவட்டம் இடையக்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயராஜ். இவரது மகன் தினேஷ். இவர்கள் இருவரும் நீண்ட நாட்களாக கஞ்சா வியாபாரம் செய்து வருவதாக போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு புகார்கள் வந்தன. இந்நிலையில் இவர்கள் சிவப்பு நிற கார் ஒன்றில் வைத்து கஞ்சா விற்று வருவதாக ரகசிய தகவல் கிடைத்தது. துரிதமாக செயல்பட்ட போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் காரை பின்தொடர ஆரம்பித்தனர். சம்பவத்தன்று அந்த காரில் கஞ்சா வியாபாரிகளான ஜெயராஜ் மற்றும் தினேஷ் ஆகியோர் தங்களது உறவினர்கள் நான்கு பேருடன் சேர்ந்து நகை எடுப்பதற்காக இடையக்கோட்டையில் இருந்து திண்டுக்கல்லுக்கு சென்று கொண்டிருந்தனர். இவர்கள் இருவரும் கஞ்சா விற்பது உறவினர்களுக்கு தெரியாது என்பதால் அவர்கள் இயல்பாக சென்று கொண்டிருந்தனர். சீருடை அணிந்திருந்தால் குற்றவாளிகள் உஷாராகி விடுவார்கள் என்பதால் மஃப்டியில் காரை பின்தொடர்ந்தனர் போலீசார். அப்போது சிவப்பு நிற காரில் சென்ற நபர்கள் திண்டுக்கல் மெயின் ரோட்டில் உள்ள நகைக்கடை ஒன்றுக்குள் சென்றுள்ளனர். இதுதான் சமயம் என நினைத்த போதைப் பொருள் தடுப்பு போலீசார் கடைக்குள் சென்று கஞ்சா வியாபாரிகள் இரண்டு பேரையும் சுற்றி வளைத்து நாங்கள் போலீஸ், உங்களிடம் விசாரணை செய்ய வேண்டும் என கூறியவாறு சட்டையை பிடித்துள்ளனர். போலீசாரிடம் தொக்காக மாட்டிக்கொண்டோம் என நினைத்த கஞ்சா வியாபாரிகள் நொடிப்பொழுதில் தப்பிக்க பிளான் போட்டு விசாரணைக்கு வந்த போலீசாரை செயின் பறிப்பு திருடர்கள் என கூறி கூச்சலிட ஆரம்பித்தனர். போலீசாரும் சீருடையின்றி இருந்ததால் பொதுமக்களும் உறவினர்களும் அவர்களை சுற்றி வளைத்து சரமாரியாக தாக்க ஆரம்பித்தனர். கஞ்சா வியாபாரிகளும் இடையில் புகுந்து அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். உடனே தாக்குதலுக்கு ஆளான போலீசார் அருகே உள்ள வடக்கு நகர போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். விரைந்து வந்த சீருடை போலீசார் பொதுமக்களிடமிருந்து அவர்களை மீட்டு அவர்கள் போலீசார் என்பதை நிரூபித்தனர். பொதுமக்களும் அவர்களிடம் மன்னிப்பு கோரினர். அப்போது உறவினர்களுடன் சேர்ந்து போலீசாரிடம் சவடலாக பேசிக் கொண்டிருந்த கஞ்சா வியாபாரிகளை போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்தனர். அப்போதும் சீருடை அணியாதவர்களை போலீசார் என நம்ப மறுத்த உறவினர் ஒருவர் தாவி தாவி தாக்குதல் நடத்த முயன்றார். இதையடுத்து கஞ்சா வியாபாரிகளுடன் சேர்ந்து உறவினர் ஒருவரையும் போலீசார் காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். விசாரணையில் நீண்ட நாட்களாக வெளி மாநிலங்களில் இருந்து கஞ்சா கடத்தலில் ஈடுபட்டு வருவதாக அவர்கள் ஒப்புக்கொண்டனர். கஞ்சா வியாபாரிகள் இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்கள் ஓட்டி வந்த சிவப்பு நிற காரில் இருந்து 1.5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்ததுடன் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட காரையும் பறிமுதல் செய்தனர். கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட குற்றவாளிகளை பிடிக்கச் சென்ற போலீசாரை செயின் பறிப்பு திருடர்கள் என்று பொதுமக்களிடம் கோர்த்துவிட்டு தாக்குதல் நடத்திய சம்பவம் திண்டுக்கல் நகரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.